வணக்கம். லண்டனிலிருந்து வதனி வெட்டி. இன்று நான் உங்களுக்கு ஒரு சுவையான ஆடிக்கூழ் தயாரிக்கப் போகின்றேன். வாருங்கள், கிச்சனுக்கு சென்று என்ன தேவை என்பதையும் எப்படி செய்யலாம் என்பதையும் பார்ப்போம். 150 கிராம் பச்சை அரிசி 3.5 மணி நேரம் நனைய விட்டு கழுவி அதனை அடிக்கப் போகின்றோம், மாவாக அடிக்கப் போகின்றோம். 1000 மில்லி லிட்டர் தண்ணீர், 500 மில்லி லிட்டர் தேங்காய் பால் துருவி புளிந்தெடுத்த பால், தேவைக்கேற்ப உப்பு, நச்சீரகமும் மிளகும் சம பங்காக எடுத்து வறுத்து அரை ஸ்பூன் ரெண்டும் சேர்ந்தது, தேங்காய் சொட்டு. இந்த தேங்காய் வந்து இந்த பின்பகுதியை துப்பரவு செய்து சிறிது சிறிதாக வெட்டி வைக்கப்பட்டுள்ளது. ஏலக்காய் பவுடர் 1/2 ஸ்பூன், உளுத்தம்மா 1 டேபிள் ஸ்பூன், வறுத்த பயறு 1 டேபிள் ஸ்பூன், 300 கிராம் பனங்கட்டி. இவ்வளவும் போதுமான பொருட்கள். இனி நாங்கள் செய்முறைக்கு செல்வோம். தண்ணீர் கொதித்திருக்குது, நாங்கள் அதுக்குள்ள கொதிச்சு கொண்டிருக்குது. நாங்கள் அதுக்குள்ள வறுத்த பயறு 1 டேபிள் ஸ்பூன் போட போறோம். இந்த தேங்காயையும் போட்டு இரண்டையும் அவிய விட போறோம். நல்லா அவியட்டும். அதுக்கு இடையில நாங்கள் இப்ப மாவை குழைக்க போறோம். நாங்கள் இந்த பனங்கற்கண்டை பாலில் 200 மில்லி லிட்டர் பாலில் கரைத்து எடுத்திருக்கிறோம். இந்த நனைய வச்சு அரைத்தெடுத்த இந்த மாவில ஒரு சிறிதளவு எடுத்து 3 ஸ்பூன் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து நாங்கள் இதை சுடுதண்ணீர் விட்டு இந்த இந்த உளுத்தம்மாவையும் போட்டு உளுத்தம்மா 1 ஸ்பூனையும் போட்டு குழைக்க போறோம். நாங்கள் இந்த மாவுக்கு உளுத்தம்மாவும் இந்த அரிசி மாவும் போட்ட இதுக்கு ஒரு சிறிதளவு உப்பு போட்டு சுடுநீரில் குழைச்செடுக்க போறோம். இதை நாங்கள் சுடுநீர் விட்டு உருண்டைகள் செய்வதற்காக இந்த மாவை குழைத்து எடுக்க போறோம். பதமா நன்றாக குழைத்தெடுத்தாச்சு. பாருங்க, இப்படி நல்ல பதமா குழைத்தெடுக்க வேணும் நீங்கள். இனி நாங்க இதை உருண்டைகளா உருட்ட போறோம். இந்த உருண்டைகளை நாங்கள் உருட்டிட்டோம். இப்ப நாங்கள் இத போட்டு அவிய விட போறோம். இந்த மில்கில நாங்கள் அரைவாசி மில்க் எடுத்து நாங்கள் சர்க்கரைய அந்த பனங்கட்டிய கரைச்சிட்டோம். இப்ப நாங்க இந்த மிச்ச மில்கில இந்த மாவை கரைக்கிறோம். இதை கரைச்சு வைக்க போறோம். இந்த மாவை பாலில் கரைச்சிட்டோம். இப்ப நாங்க இந்த சர்க்கரையோட சேர்த்து கரைக்க போறோம். கரைச்சிட்டு இதைத்தான் நாங்கள் அதுக்குள்ள விட போறோம், அவிய விட போறோம். உருண்டைகள் நன்றாக அவிந்து வந்துட்டுது. நாங்கள் அதுக்குள்ள இந்த கரைசலை விட போறோம். மாவிய வேணும். இதுக்குள்ள நாங்கள் இப்ப உப்பு சிறிதளவு கூட போறோம். ஒரு சிறிய அளவு உப்பு அந்த இனிப்பின் சுவையை கூட்டுவதற்காக நாங்க போட போறோம். இப்ப நீங்க இத மாவை விட்ட உடனே இதை கிளறி கொண்டிருக்க வேணும். இல்லையா அடி பிடிச்சிருந்த சட்டியில பானையில இத வந்து இப்ப நன்றாக வந்துட்டுது. இப்ப நாங்க வந்து கூழ் நல்ல பதமா நல்ல அளவா நல்ல இதா வந்திருக்குது அவிஞ்சு. நாங்க இனி இதுக்குள்ள ஏலக்காயும் மிளகு சீரகத்தூளும் போட போறோம். நான் இதுக்குள்ள இந்த மிளகு சீரகத்தூளை போடுறேன்.
mana labi ya bukan? Abis itu ada kanaka pula lagi dah ber. Pula இதோ உங்களுக்கு பிடித்தமான ஆடி கூழ் ரெடியாகிட்டது நல்ல இனிப்பாகவும் சுவையாகவும் வந்திருக்கின்றது நீங்களும் இதே போல உங்கள் இல்லங்களில் செய்து உண்ணலாம் முக்கியமாக நீங்கள் அரிசி மாவை வறுத்ததாகவும் பாவிக்கலாம் அரிசி அடித்தும் பாவிக்கலாம் அது உங்கள் விருப்பத்துக்கு ஏற்றது போல செய்து கொள்ளுங்கள் ஆடி புறப்பு கூழ் ரெடியாகிட்டது நன்றாக வந்திருக்குது இதே போல நீங்களும் வீடுகளில் செய்து சுவைத்து பார்க்க வேணும் என்று கேட்டுக்கொண்டு அடுத்த தடவை இன்னொரு சுவையான உணவோடு வருகதற இருக்கிறேன் நன்றி வணக்கம்